ஹலோ யோஸ் நான் லிஹி தரன். நம்ம எல்லாருமே கடைகளில் வந்து சாப்பிட்றத விரும்புவோம். நான் உட்பட நிறைய பேர் வந்து நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாட்டை விட கடையில் செய்கிற சாப்பாடு டேஸ்டியாக இருக்குன்ற ஒரு ரீசனுக்காக கடைகளில் நம்ம சாப்பிட்றத விரும்பி சாப்பிடுவோம். ஸோ ஆனால் இந்த சாப்பிட்ற சாப்பாடு வந்து உண்மையாகவே ஒரு ஹெல்த்தியான சாப்பாடான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 100% ஹெல்த்தியான சாப்பாடு இல்லை. நம்மளோட வீட்டில் சமைக்கிற சாப்பாடு மட்டும் தான் நிச்சயமாக ஹெல்த்தியான ஒரு ஃபுட் அறியும். ஆனால் நான் இப்போ நான் கதைக்க போகிற விஷயம் வந்து ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறது காரணம் அதுதான். அதுக்கு முதல் ஒரு சோகமான ஒரு விஷயம் இருக்குது, அதில் சோகமான ஒரு நியூஸ் ஒன்று இருக்குது, அதை பற்றி செய்யும்போது உண்மையாகவே இந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா அல்லது வந்து சுத்தமான உணவை தான் நமக்கு தாராங்களான்றதான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. இந்த சவர்மா சாப்பிட்டு இந்த மாணவி பாடசாலை மாணவி இறந்திருக்கிறாங்க. இவங்க உட்பட அதாவது கேரளாவில் ஐடியல் கூல்பார்னு சொல்கிற ஒரு ஷாப்பில் வந்து அதாவது ரெஸ்டாரண்ட்டில் இதை சாப்பிட்ருக்காங்க. அதுக்கு பிறகு தான் இந்த பாந்தி பேதி. ஸோ நம்ம ஒரு நமக்கு உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத உணவு நம்ம சாப்பிட்டோம்னா நிச்சயமாக உடம்பு ஒரு எதிர்ப்பு விஷயத்தை காட்டும், அதாவது வாந்தி வரும் அல்லது வந்து வயிற்று ஓட்டம் வரும், இப்படியான விஷயங்கள் வந்து நடக்கும். அதாவது நம்முடைய உடம்புக்கு வந்து ஹெல்த்தி இல்லாத ஃபுட்டுகள் சாப்பிடும்போது. ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஸோ இவங்களை அட்மிட் பண்ணிக்காங்க. இவங்க மட்டும் தான் நான் கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த வயது நிரம்பி அதாவது பாடசாலை மாணவர்கள் மொத்தமாக 15 பேர் வந்து இங்கே சாப்பிட்ட இந்த ஃபுட்டால் இந்த சவர்மாவால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. இவங்க மட்டும்தான் இறந்திருக்காங்க. அதாவது கங்கங்காடுன்னு சொல்கிற இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க சிகிச்சை பலனின்றி. தேவானந்தா என்ற இந்த பாடசாலை மாணவி 16 வயது நிரம்பிய பாடசாலை மாணவி இறந்திருந்தாங்க. ஸோ மொத்தமாக 15 பாடசாலை மாணவர்கள் உட்பட 30 பேர் வந்து அட்மிட் ஆகியிருக்கிறாங்க இந்த கடையில் வந்து சாப்பிட்டு இந்த சவர்மா இந்த ஃபுட்டால். ஸோ இந்த ஃபுட் வந்து உண்மையாகவே ஒரு ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணலன்னு சொல்லி இங்கே வேலை செஞ்சாக்கள் உட்பட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. முதலாளி கேரளாவில் இந்த முதலாளி இல்லை. ஸோ இவரை வந்து வேறு இடத்துல இருக்காங்க, இவரை வந்து அரெஸ்ட் பண்ணலை. ஆனால் இங்கே வந்து வேலை செஞ்ச எல்லா ஊழியர்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த சாப்பாடு வந்து ஹெல்த்தி இல்லைன்னு சொல்லி. இன்னொரு சோகமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தேவநந்தோட அம்மா அப்பா வந்து நாராயணன் பிரசன்னா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு புதல்வியாக தான் இவங்க பிறந்திருந்தாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இறந்து இவங்க இறக்கிறதுக்கு முதல் அதாவது தேவநந்தா இறக்கிறதுக்கு 5 மாதங்களுக்கு முதல் இவங்களோட அப்பா நாராயணன்றவங்க இறந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரு பொண்ணு மறந்துட்டாங்க, இவங்களோட தந்தையும் மறந்துட்டாங்க. ஸோ இந்த மனைவி அதாவது பிரசன்னா மட்டும்தான் இப்போ உயிரோடு இருக்காங்க. இதுதான் இங்கே இருக்கிற மிகவும் ஒரு கவலையான விஷயம். கணவன் மகள் ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா இலங்கையில் இருக்கிற நம்மளும் வந்து நிறைய பேர் வந்து இலங்கை என்றில் பொதுவாகவே வந்து கடையில் இந்த ஃபுட்டுகளை வந்து சாப்பிட்றதுக்கு விரும்பி வந்து கொண்டு வந்து தாங்க வாங்கிதாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ பார்க்குற பெரியவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா சிறுவர்கள் வந்து கடையில் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வீடுகளில் செய்கிற ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு சுத்தமான ஹெல்த்தியான ஃபுட்டுகளை கொடுங்க, இதுக்கு பழக்கமாக்குங்க மேக்ஸிமம். ஸோ நமக்கு வந்து 100 விதம் கடைகளில் வாங்குறது வந்து ஷுவர் பண்ணி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு தெரியாது. ஸோ ஷுவர் பண்ணி மேலே அது 100 விதம். அதனால் இயன்றளவு இந்த கடைகளில் வாங்குற ஃபுட்டுகள் வந்து குறைச்சி வீடுகளில் ப்ரிப்பேர் பண்ணுறதை கொடுக்க பழக்குங்க. ஸோ இதன் வந்து நமக்கு நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை நோய் இல்லாத ஒரு லைஃபை வந்து நம்மளோட குழந்தைகளுக்கும் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வீடியோ எண்டில் நான் உங்கள்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஃபுட் பிரச்சனை அதாவது இந்த ஃபுட் பாய்சன் ஆகிறது அல்லது வந்து இந்த ஃபுட்டால் வந்து மக்கள் இறந்து போகிற விஷயம் வந்து ஸ்ரீலங்காவில் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ இது எதனால் என்று சொல்லி ஆன்சரை வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். மறுபடியும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தா நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை தான் கொடுக்கணும்னு வச்சிங்கன்னு சொன்னால் வீடுகளில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க.